வணக்கம். சிறிய குற்றமாக இருந்தாலும் எஃப்ஐஆர் போடுங்கள் என போலீஸ் அதிகாரிகளுக்கு எஸ்எஸ்பி சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், புதுவையில் அதிகரித்துள்ள கொலை சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கைகளில் போலீசார் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர் என்றும், தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ள போதிலும் உடனுக்குடன் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இதனால் குற்றவாளிகள் பயப்படுகின்றனர். இந்த நிலை புதுவையிலும் வரவேண்டும் என்றும், ஆயுதத்துடன் திரியும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து வழக்கு போடுகிறோம். இருப்பினும் இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று தள்ளுபடியாகிறது. இதற்கு காரணம் சாட்சியங்களை சரியாக திட்டமிடாமல் வழக்கு பதிவதே ஆகும். எனவே சிறிய குற்றமாக இருந்தாலும் குற்றவாளிகள் மீது எஃப்ஐஆர் போடுங்கள். அவ்வாறு போடாவிட்டால் மீண்டும் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடுவார்கள். இதில் அரசியல் குறுக்கீடுகளுக்கும் சிபாரிசுகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்றும், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கள் மீதுள்ள வழக்கு பற்றிய விவரங்களையும் எனது பார்வைக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றார். புதுவை வில்லியனூர் கோகிலாம்பியை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலய தேர்திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரிழுத்து விழாவினை துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதில் முக்கிய விழாவான தேர்திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்டு திருத்தேரில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரிழுத்து விழாவினை துவக்கி வைத்தார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர் ஆனந்த பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் ஆகியோர் வடம்பிடித்து தேரிழுத்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரிழுத்து சாமி தரிசனம் செய்தார். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் அன்னதானம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். உலகில் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்துடன் ஜூன் 12ஆம் தேதியான இன்று குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது. உலகில் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது குற்றமாக உள்ளது. குழந்தைகளின் கல்வி, சுகாதாரம், அடிப்படை உரிமை, உடல், மனம், சமூகம் ஆகியவை பாதிக்கும் வகையில் குழந்தைகளை வேலையில் ஈடுபடுத்துவது குற்றம் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வரையறுத்துள்ளது. இதையே இந்திய அரசும் அறிவித்துள்ள நிலையிலும், உலகில் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் 14% இந்தியாவில் உள்ளனர் என்பது பரிதாபத்திற்குரிய விஷயமாக உள்ளது. இங்கு பெரும்பாலான குழந்தைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வற்புறுத்தல் காரணமாகவும் வேலையில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்தியாவில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட இலவச கட்டாய கல்வி சட்டத்தை முழு அளவில் நிறைவேற்றினால் அதிக அளவில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வர் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு அரசு சிறப்பு திட்டங்களை வகுத்தால் வறுமை ஒழிந்து குழந்தை தொழிலாளர் இல்லாத நாடாக இந்தியா மாறலாம். இது தொடர்பாக யூனிசெஃப் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில், உலகில் 25 கோடி குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர். அதில் 10 கோடி பேர் பாதுகாப்பற்ற கஷ்டமான வேலையில் ஈடுபட்டுள்ளனர் என மதிப்பிட்டுள்ளது. இதனை அறவே ஒழிக்கவே மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. புதுவை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காங்கிரஸ் மாநில செயலாளர் முனுசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதாவது அந்த தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு
சுயதொழில் தொடங்க சிற்றுண்டி வண்டி, தையல் இயந்திரம், கிரைண்டர், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நிதியுதவி முதலியவற்றை வழங்கினார். விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கருணாநிதி, ரகுமான், குமாரி ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரபல ஓவியர் எம் எஃப் ஹுசேனின் மறைவை முன்னிட்டு புதுவையில் நடைபெற்ற ஓவியாஞ்சலி நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். இந்தியாவைச் சேர்ந்த ஓவியர் எம் எஃப் ஹுசேன் தனது ஓவியங்கள் மூலம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியவர். இவர் லண்டனில் கடந்த 9ஆம் தேதியன்று மரணமடைந்தார். அவர் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஓவியாஞ்சலி நிகழ்ச்சி நீலராஜப்பர் வீதி செகா ஆர்ட் கேலரியில் நடைபெற்றது. பாரதி பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு ஓவியர் ஹுசேனின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஓவியர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுவை பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் 7வது மற்றும் 8வது மண்டல சங்க உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுவை மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் 7வது மற்றும் 8வது மண்டல சங்க உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 7வது மண்டல உதவி பொதுச் செயலாளர் கருணாகரன் வரவேற்றார். சென்னை வட்டார தலைவர் சிங்காரவேலு தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினராக சங்க பொதுச் செயலாளரும் அகில இந்திய ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் சங்க துணைத் தலைவருமான பாஸ்கரன் கலந்து கொண்டு வங்கி தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தின் அவசியம் குறித்தும் ஊழியர்களின் நலனை பாதிக்கும் செயல்கள் பற்றியும் விளக்கி பேசினார். பின்னர் பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்த உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசுகளும் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு 10,000 ரொக்கமும் வழங்கப்பட்டது. நிறைவாக 8வது மண்டல உதவி பொதுச் செயலாளர் செல்வ கணபதி நன்றி கூறினார். புதுவை அரவிந்தர் வீதி ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை அரவிந்தர் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மூலாலய மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், யாககால பூஜைகள், நாடி சந்தானம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று பின்னர் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதனையடுத்து மகா அபிஷேகம், அன்னம் பெரும்படையல் மற்றும் மகா தீபாரதனை சிறப்பாக சந்தனக்காப்பு மற்றும் புஷ்ப அலங்காரமும் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழக பகுதிக்கு கடத்த முயன்ற மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் காரணமாக இரு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழக பகுதிக்கு மதுபாட்டில்கள் கடத்தப்படுவதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், முத்துசாமி, உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் தமிழரசன் ஆகியோர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மயிலாடுதுறை செல்லும் தனியார் பேருந்தில் ஏறிய போலீசார் சந்தேகத்திற்கிடமான 2 பயணிகளிடம் சோதனை செய்தனர். அவர்கள் வைத்திருந்த பைகளில் 50 மதுபாட்டில்கள் இருந்தது. உடனே போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். மற்றும் சென்னையைச் சேர்ந்த சரவணன், திண்டிவனத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆகிய இருவரையும் இது தொடர்பாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுவாக எறும்புகள் உள்ளிட்ட சில வகை பூச்சிகள் தண்ணீருக்குள் விழுந்தால் சில நிமிடங்கள் தாக்குப்பிடித்து பின்னர் இறந்து போகும். ஆனால் சில வகை சிலந்திகள் ஒருநாள் வரை தாக்குப்பிடிக்கும் என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஜெர்மனியின் ஹம்போல்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நீருக்கடையில் 30 மீட்டர் ஆழத்தில் கூட சுவாசிக்கும் எண்காளிகள் பற்றிய ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சில வகை சிலந்திகள் தண்ணீருக்கடியில் எவ்வித பாதிப்பும் இன்றி உயிர் வாழ்வதை கண்டனர். மேலும் அவர் மேற்கொண்ட ஆய்வில் சிலந்திகளின் பின்னங்கால்களுக்கும் அடிவயிற்றிற்கும் இடையில் சில முடிகள் இருப்பதையும், அதன் மீது மெழுகு போன்ற திரவம் இருப்பதையும், முடிகளில் மென்மையான துளைகள் இருப்பதையும் கண்டனர். அந்த துளைகள் மூலம் சிலந்தி நீருக்குள் காற்று குமிழ்களை உருவாக்கி ஏற்கனவே பின்னப்பட்ட வலைகள் மீது பொருத்திவிடுகின்றன. அந்த காற்று குமிழுக்குள் இருந்தபடியே சுவாசிக்கின்றன என்று தெரியவந்தது. மேலும் பொதுவாக எறும்புகள் உள்ளிட்ட சில பூச்சி வகைகள் தண்ணீருக்குள் விழுந்தால் ஒரு சில நிமிடங்கள் வரை தாக்குப்பிடித்து பின்னர் இறந்து போகும். ஆனால் சிலந்தி ஒரு நாள் வரை தாக்குப்பிடிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
வரும் 15ஆம் தேதி காலை 11:15 மணி முதல் மறுநாள் காலை 2:50 மணி வரை தோன்றும் சந்திர கிரகணத்தை இந்தியாவில் நேரடியாக பார்க்கலாம். சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் செல்லும்போது பூமியின் நிழல் பகுதியில் சந்திரன் செல்கிறது. இதனையே சந்திர கிரகணம் என்கிறோம். அப்படிப்பட்ட சந்திர கிரகணம் இந்தியாவில் வரும் 15ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு துவங்கி மறுநாள் அதிகாலை 2:50 மணிக்கு முடிவடைகிறது. இந்த முழு சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்க்கலாம், ஆனால் நிறம் சற்று குறைவாக காணப்படும். இந்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் மட்டுமின்றி கிரகணம் இருக்கும் நேரத்தில் இரவாக உள்ள நாடுகளில் பார்க்கலாம். மேலும் சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களுக்கான புதிய விசா நடைமுறைகளை கனடா அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு தடையின்றி இந்தியர்கள் கனடா சென்று வர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கனடா நாட்டிற்கு அடிக்கடி வந்து செல்லும் இந்தியர்களுக்காக கனடா அரசு புதிய விசா நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முறையில் விசா வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சில பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதன்பின் விசா பெற்றுவிட்டால் அவர்களின் பாஸ்போர்ட் செல்லுபடியாகும் காலமான 10 ஆண்டுகள் வரை அது செல்லத்தக்கது. கனடாவிற்கு அடிக்கடி சென்று வரலாம். இந்தியா கனடா இடையேயான வர்த்தக உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் இரு நாடுகளுக்கிடையே குறிப்பிட்ட அளவில் பொருளாதார பலனை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் புதிய விசா நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.